Tobacco use leads to cancer, heart attacks, lung disorders, and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, cigarettes, khaini, zarda, etc., or their promotion in any manner. நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கறோம் மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும் இது முகேஷோட கதை நான் முகேஷ் ஒரு வருஷம் குட்கா தின்னேன் இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க பேச்சு வராம கூட போகலாம் சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாத்த முடியல அவருக்கு வயசு 24 புகையில வெத்தல குட்கா பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும் எங்களை வாழ வைக்கும் எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீய நாராயணியின் அருளாசியுடன் மரம் வளர்ப்போம் மலை பெறுவோம் வெளியூட சொல்லுங்க நான் இந்த ஊரையும் ஊர் மக்களையும் என் உயிரை விட பெருசா நினைக்கிறவன் நான் பதவி விலகிறதுனால இந்த ஊருக்கு நல்லது நடக்கும்னா நான் இப்பவே பதவி விட்டுட்டேன் ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கய்யா யோ நாட்டுல நரம்பு இல்லாத மாதிரி பேசாதீங்க வீரியத்தை விட காரியம் தான் பெருசு அப்புறம் என்ன ஐயாவே பெருந்தன்மையோட பதவி விட்டு தர முன் வந்துட்டாரு அடுத்தது யாரு யாருன்னு முடிவு பண்ணுங்க நீங்க பண்ணதான் உங்களுக்கும் பெருமை உங்க மச்சானுக்கும் பெருமை நல்லது நடக்கும் ஏன் யோசிக்கிறீங்க செய்ய மக்கள் மச்சானுக்கு பெருமை கிடைக்கலாம் நான் இதை இப்பயே எடுத்துக்கிறேன் ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க
ஒரு செல்போன் தொலைஞ்சதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? கேர்ள்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வேலை கிடைக்குமா தான் என்ன மாதிரி பசங்க சுத்திட்டு இருக்கோம். உன் நம்பர் சொல்லு கண்டுபிடிச்சு தரேன். 9841498414195. நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் கண்டுபிடிச்சு தரேன். ஹலோ என்ன பண்றீங்க? கால் பண்ணா ஃபோன் ரிங் ஆகும். ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம். உனக்கு அறிவு இருக்கா? தெரியல. ஏன்? ஃபோன் ரிங் ஆகாது. சைலன்ட்ல இருக்கு. சைலன்ட்ல இருக்கா? அதேமா முதல்லயே சொல்லல. சரி. போன் வைப்ரேட்லயாவது இருக்கும்ல? அதுவும் ஆகாது. வைப்ரேட்டும் ஆகாதா? அப்ப உள்ள போய் தேடுவோம். கண்டுபிடிச்சிட்டு தான் வருவேன். பாப்போம். பாரு. கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன் செல்போன் எங்கன் கண்டுபிடிப்பேன். அவசரப்பட்டு பிள்ளைய கிட்ட வாய் கொடுத்து மாட்டிட்டீங்களே. இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். என்ன மாதிரி காமெடியானால கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு ஹீரோ வந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஹீரோவா? ஆமா. அது இந்த கிராமத்தலியா? ஏ சிட்டில மட்டும் தான் ஹீரோ இருக்கணுமா? கிராமத்துல இருக்க கூடாதா? சரி சரி உங்க ஹீரோ வர சொல்லு. சொல்ற மச்சான் என்ன விஷயம்? மாப்ள சீக்கிரமா வாடா. அநேகமா நம்ம வாழ்க்கை அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஏற வரேன். ஹீரோ எப்ப வருவாரு? கண்ண மூடி கண்ண திறந்தா எங்க ஹீரோ தான் வந்து நிப்பாரு. எங்க? இந்த ஸ்பீட்ல திறந்தா ஹீரோ இல்ல ஈ கூட வராது. கொஞ்சம் பொறுமையா மூடி பொறுமையா தர. சரி.
இப்போ தர என்ன ஹீரோ வருவாரன்னு சொன்னா கிங் காங் வந்து நிக்குது ஜோக் நல்லா இருக்கு இந்த கிங் காங் பின்னாடி ஒரு கிங் வருது பாரு எதுக்குடா அவசரமா வர சொன்னா ஏதோ காலேஜ்ல ஆராய்ச்சின் வந்திருக்கடா வந்த இடத்துல செல்போன் தொலைச்சிருச்சு நம்பர் நான் கேட்டு சொல்ல ஏ உங்க ஹீரோ நேரா பேச மாட்டாரா வெக்கமா இருக்கா ஹலோ ரொம்ப பக்கமா இருக்கு அதான் நம்பர் சொல்றா இதான்டா நம்பர் மாப்ள வயலண்ட்க்கு பிறந்தவ சைலண்ட்ல போட்டு காலுடா அதெல்லாம் மொக்க பசங்க ஐடியா ஆமா செல்லிங்க மிஸ் ஆச்சு உள்ள டேய் இங்கடா மச்சான் ஜனல சத்து மாப்பிள்ள திருவிளையாடல ஆரம்பிச்சிட்டான் பாண்டி லைட்டா பண்றா யோ ஏதோ ஹீரோ வருவாருன்னு சொன்னா அவன் செய்யறத பார்த்தா வில்லன் மாதிரி இருக்கு அவன்ட்ட ஓபனிங் அப்படிதான் இருக்கும் ஃபினிஷிங் கரெக்டா இருக்கும் வெயிட் அண்ட் சீ செல்லு கடச்சிச்சு முத ஜனல தர சூப்பரா கலக்கிட்ட எப்படிமா நாங்களும் யோசிப்போம்ல பைட பை உன் பேர் என்ன பூமா உமாவா சரி இது யாரோட செல்லு ஏ மொபைல் தான் தேங்க்ஸ் குடி ஏ நம்பர் அதல இருக்கு இந்தாடி பெட் கட்டன பணம் என்னது பெட் கட்டனீங்களா இந்த ஊர்ல இருக்குவங்களுக்கு அறிவு கம்மியா இருக்கு நினைச்சோம் அதுக்காக ஒரு டெஸ்ட் வெச்சோம் அந்த செல்போனை யாருமே கண்டுபிடிக்கல ஆனா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க குடு இந்த கிராமத்து நாயகனா உங்களை தான் செலக்ட் பண்ணிருக்கோம் எனக்கு இது சத்தியமா தெரியாதுடா கிராமத்தை கிண்டல் பண்ணாதீங்க ப்ளீஸ் சிட்டில இருக்க சிஎம்ல இருந்து சினிமால இருந்த சிவாஜி வரைக்கும் எல்லாம் கிராமத்துல இருந்தவங்க தான் ஹலோ பெரிய அறிவாளி மாதிரி பேசிட்டு போறீங்க நாங்க செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா எப்படி இத கண்டுபிடிச்சிருப்பீங்க நீ உண்மையிலேயே அறிவாளியா இருந்தா முதல்ல அத பண்ணிருக்கணும் ஏ கவி செவிட்டு சாமியை கும்பிட்டு போலாமா செவிட்டு சாமியா ஆமா மறந்துட்டியா நாம இந்த கோயிலுக்கு வந்தா இந்த சாமிய பத்தி சொல்லிட்டு தான் போணும் ஏய் அதுவே செவிடு சொன்னா அதுக்கு கேக்குமா கேக்காது பாக்கும் நம்ம பூஜை பண்ண தேங்காய் பழத்தை அதுக்கு முன்னாடி வச்சு சொடக்கி சொன்னா புரிஞ்சுக்கும் மாப்ள அந்த சொடக்கு பத்திடா அப்படி கோவிலுக்கு வந்தா சாமிய மட்டும்தான் பார்க்கணும் வேற எதையும் பார்க்க கூடாது அதேதான் நாங்களும் சொல்றோம் எதை சொல்றேன் சாமிய மட்டும் பாருங்க உங்களுக்கு திருத்தவே முடியாது என்னடி ஏதோ சீட் எழுதி கட்டி வச்சிருக்காங்க தெரியலையே இரு யாரையாவது கேட்டு பார்க்கலாம் சாமி இது என்ன சாமி சீட் வாங்க மனசுல என்ன நினைச்சின் இருக்கீளோ அத ஒரு சீட்ல எழுதி போடுங்க அப்படியே நடக்கும் சொன்னே ஊருக்கு பூசான் கேட்ட நீ பழசா நல்ல காமெடி பண்றீங்க ஆனா சிரிக்கிற நிலைமை நான் இல்ல பதறி போயிருக்கிறேன் நம்ம ஊர் வழக்கப்படி பௌர்ணமி பூஜை கோயில்ல முடிஞ்சு நடத்தாதிட்டாங்கன்னா யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் பௌர்ணமினா வெளிச்சமா தான் இருக்கும் அதுக்கே போய் பண்ணோம் அது இல்ல தம்பி பௌர்ணமினா மூணு நாள் நம்ம ஊர்ல காத்து கருப்பு வளாவும் அதனாலதான் சொல்றேன் உள்ள போய் படு நீ மூடு 21 உலகம் அழிதுன்னாங்க வாங்கிச்சா என்ன இந்த மாயாத நம்பிட்டு இருக்கீங்க போயா போ போபா போயா நேட்டிக்கு பௌர்ணமி ஓ போயா போ நேட்டிக்கு பௌர்ணமி பூஜை பண்ண தரவாத குடி குடி பாட்டு கேக்கும் போது தோந்துரு போச்சு நான் பாக்காத காத்தா கருப்பா
பசிடா ரெண்டு தோசை சொல்லு. இல்ல 50 ரூபா தான்டா இருக்கு. பத்தாதுடா. இது 50 ரூபாவா? 50 ரூபா வச்சிட்டு இருந்தா பத்தாதுடா ப்ளீஸ். ஏய். ஹேப்பி பிளான். ஓகே வா. ஏய். என்ன சொல்லு பாட்டிடா. டீல். ஓகே. டீல் ஓகே. ஓகே. ஹாய். ஹலோ. ஹாய். எப்படி இருக்கீங்க? ஆ இருக்கோம். ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தீங்களா? இல்ல விளையாட வந்தான். கேள்வி பாரு. அன்னைக்கு காணாம போன செல்போனை கிளவரா கண்டுபிடிச்சு கொடுத்தீங்களே, அதுக்காக இன்னைக்கு என் ட்ரீட். நல்ல விஷயம். அதான் எதுக்குங்க? வேணாங்க, பரவாயில்ல. டேய் சுமாரா, நான் எது கொடுத்தாலும் சாப்பிடுவேங்க. இவனும் வாங்கி கொடுக்க மாட்டான், வாங்கி கொடுக்கணும்னு விட மாட்டான். நீங்க வாங்கி கொடுங்க. யூ ஆர் சோ கியூட். சர்வர் 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 சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கங்க. என்ன சார் சாப்பிறீங்க? இட்லி, ஊத்தப்பம், பூரி, பொங்கல், வடை, ரவா தோசை, ஆனியன் தோசை, மசாலா தோசை. இதுல ஏதாவது ஒண்ணா? ம், எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு. உங்களுக்கு சார் அதுல ஏதாவது ஒண்ணு? மேடம் உங்களுக்கு அங்க ஆர்டர் பண்ணல அதேதான். சரி மேடம். பத்தி நாளா பத்தி போல பாதி பிடிங்க, அவங்களும் சாப்பிட்டாங்க. நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். இந்த பில். சரி நான் போய் இரு, ஆர்டர் பண்ண வரட்டும். சரி கையை விட்டு தொல. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சாப்பிடுங்க, நான் ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆஃப் கோர்ஸ். நீயும் வெளிய வந்துட்ட, ரெண்டு பேரும் சமய மாட்டனங்கடி. பில்லு கொடுக்க காசு இல்லாம நல்லா மாட்ட போறாங்கடி. கடன் கையை முடிக்கணும் எழுதி போட்டுனத பாத்தேன். காசு இல்லனா கையை முடிக்க போறாங்க. என்னங்க இங்கதான் நிக்கிறீங்களா? என்னங்க பேலன்ஸ்? நம்ம சாப்பிட்டது 940 ரூபா ஆச்சு. 10 ரூபா டிப்ஸ், மீதி 50 ரூபா என்னைக்குங்க? உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருந்துச்சா? அட, என்கிட்ட ஏதுங்க அவ்வளவு பணம்? இங்க வரும்போது பர்ச மறந்து அங்கேயே வச்சுட்டு அதுல இருந்தா எடுத்து கொடுத்தோம். ஒரு நிமிஷம், உங்களுக்காக இன்னொரு பர்ச காத்திருக்குது. நீங்க எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து கௌரவப்படுத்துறீங்க, பதிலுக்கு நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க வாங்கிங்க, இது உங்களுக்கான பரிசு. கூட்டம் அதிகமா இருந்தது, மண்டபத்துல இருந்த உச்சவரை தான் கும்பிட்டேன். கோவிலுக்கே வராதவாளுக்கு சுவாமியே அவாவ ஆத்துக்கு போய் தரிசனம் கொடுக்கறதாக ஐதீகம், அதான் விசேஷம். என்னதான் இருந்தாலும் மூலவருக்கு தான் முழு சக்தி. அப்படி இருக்காதேம்மா, மூலவரே இல்லாத கோவிலா? ஒருவேளை அப்படி இருந்தா அந்த ஊர்ல அசம்பாவிதம் நடந்துட்டே இருக்கும். சுவாமி தான் நடக்க போறதோ தெரியல. ரொம்ப வயசான வலிக்கு விழுந்தது ஒரு சப்ப கிளவி. என்னமோ அழகான பொண்ணு கீழே விழுந்த மாதிரி உயிரை கொடுத்து காப்பாத்தினியா, உனக்கு வெக்கமா இல்ல? இப்ப வாட்ச் போயிருச்சு பாத்தியா? டேய் அப்படி கிண்டல் பண்ணாதடா. வயசானவங்களுக்கு உதவி செய்யறதும் கடவுளுக்கு சேவை செய்யறதும் ஒண்ணுடா. உறவோட வாழ்ற சந்தோஷமே தனிடா. அந்த சந்தோஷத்தை அந்த பாட்டியோட குடும்பம் வளர்ந்து கூடாதுன்னு அப்படி பண்ணேன். டேய் மாப்பிள்ள, உறவோட அருமை, உறவு இல்லாம வளர்ற எனக்கு மட்டும் தான் தெரியும். டேய் உறவு வரவுன்னு சொல்லி ரைமிங்ல பேசி வெறுப்பேத்தாதடா. அங்க பாரா, இட்லி சுடு சுட வேவுது, பசி தாங்க முடியல, வா போலாம். இப்ப பாரு, பசி பசின்னு சொல்லிக்கிட்டே இரு. முதல்ல வாய்க்கு திண்டுக்கல் போட்டு தாண்டா வாங்கி பூட்டணும். திண்டுக்கலுக்கு பூட்டா? அப்ப நம்ம மதுரைக்கு என்னடா? மக்கு போயில, மதுரைக்கு மல்லி தாண்டா ஃபேமஸ். தூங்காத நகரத்தில குப்பஞ்சுப்பை எல்லோருக்கும் ஐயா.
அய்யனார் சாமியடா, அவன் காப்பான பூமியடா, நம வாழில்ல மந்தையடா, அவன் எல்லோருக்கும் தந்தையடா. இது வண்ண வண்ண ஹோலி, இதில் இல்லை இல்லை போலி, நம்ம வாழ்க்கை ஒரு ஜாலி பங்காளி, அடத்தாலி கட்ட கூலி, அவன் காலி சோடா கோலி, அவன் பேரு என்ன கேளு பங்காளி. நாள் போனதெல்லாம் உனக்கது தேவையா, இன்று நீ வாழ வேணுமே ஓர் மனசா, கோழில் ஓர் பிள்ள போற அண்ணன் தம்பி தாங்குனா, தூக்கம் போன் கண்ண விட்டு தான் அது போகுமா, புரச்சல அக்கா உண்டு, பாதிச்சல அங்க உண்டு, பேசும் தாய்மொழியிலே வாழும் நாள் வரையிலே, வானவில்லாய் நெஞ்சுக்குள்ள வாழ்வாழு, அழகா சிரிப்பா நம் மூச்சுக்குள் மூச்சாகவே. மல்லி மல்லி பூவுக்கு பேர் போன மதுரையில, துள்ளி துள்ளி ஆட வந்தேன் தூங்காத நகரத்தில, குப்பஞ்சுப்பம் எல்லோருக்கும் ஐயனார் சாமியடா, அவன் காப்பான பூமியடா. வாழ்வது தாரம் போல் யாரும் இல்லையே இந்த உலகிலே, இன்று அவள் தாரம் என்றால் படிப்படியாகவே, நாளை போ தாயா மாறுவான் உயிரிலே, உன்னை என்ன எத்தெடுத்த அன்னை போல தெய்வம் இல்லை, ஏழு சொரம் இருக்குது எட்டு கட்ட இருக்குது, ஆத்தா பாடும் தாராட்டுக்கு ஈடில்ல, ஆடு பாடு நம் தாய் பாசம் பூவாசமே. மல்லி மல்லி பூவுக்கு பேர் போன மதுரையில, துள்ளி துள்ளி ஆட வந்தேன் தூங்காத நகரத்தில, குப்பஞ்சுப்பை எல்லோருக்கும் ஐயனார் சாமியடா, அவன் காப்பானே பூமியடா, நாம உங்களை பாக்குறதுக்கு மாறப்பண்ணா ஒரு சம்சாரமும் வந்திருக்காங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. உக்கர், உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? உடம்புக்கு என்ன, நல்லா தான் இருக்கு, மனசுதான் இன்னும் பழசிய மறக்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி வீட்டுக்கு போனீங்களா? என் பங்காளி ஆச்சு, அங்க போயிட்டு தான் இங்க வர்றேன். ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஏ, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு குறை தான், உங்களை பார்க்க முடியலங்கிற வருத்தம் தான். எப்படி பார்க்க முடியும்? பஞ்சாயத்தில் நடந்த சம்பவத்துக்கு பின்னால என் பாசத்துக்கு இப்படி ஒரு பங்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கவலைப்படாதீங்க, காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும். அந்த நம்பிக்கையில தான் நடமாடிட்டு இருக்கேன். அப்போ என் பொண்ணு கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்துருங்க ஐயா. கண்டிப்பா. என்ன அஞ்சல, உன் புருஷன் வெளியூர் போய் ஒரு மாசம் ஆக போகுது போல இருக்கு.
இல்லீங்க சாமி, ஒரு வாரம் தான ஆகுது. ஒரு வாரமா தனியாவா படுக்குற? உனக்கு பயமா இல்ல? ஆமாங்க சாமி, வேற என்ன பண்றது? உன் புருஷன் வெளியூர் போயிட்டா நீ கவலைப்படாத. இந்த ஊர் மயிலர் நான் நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, கூட்டிட்டே பேசு. தொழில் தான் முக்கியம். அதுவும் குனிஞ்சி கூட்டுனா தொழிலுக்கு நீ கொடுக்குற மரியாதை. இதோ பாருங்கல, உனக்கு நகை நட்டு வேணுமா என்கிட்ட வா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு புடவை ஜாக்கெட் வேணுமா என்கிட்ட வா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு பசி எடுத்தா என்கிட்ட வா, எந்த பசியா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அப்ப வாந்தி எடுத்தா? கர்மா, அதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேன். எனக்கு வாந்தின்னு நினைச்சாலே வாந்தி வாந்தியா வரும். உங்ககிட்ட ரொம்ப நாளா உன்னை கேட்கணும்னு ஆசை. கையில பச்சை குத்தி இருக்கியே, அதை என்ன மனசுல வச்சுதானே குத்தி இருக்க? இல்ல சாமி, சின்ன வயசுலயே குத்திக்கிட்டேன். அடி பாவி, சின்ன வயசுலயே குத்திக்கிட்டியா? ஐயோ, அம்மா கறி வரா. அம்மா ராஜேஸ்வரி, மச்சானுக்கு பத்திரிக்கை வச்சுட்டேன், நம்ம பங்காளிகளுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டேன். அவசியம் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வாமா, வர்றேன். ராஜேஸ்வரி, மாரப்பனும் அவன் பொண்டாட்டியும் வந்துட்டு போனாங்க. அவன் பொண்ணுக்கு கல்யாணமா? ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது தானே சொந்த பந்தம் எல்லாம் ஒண்ணு சேர முடியும். நாம குடும்பத்தோட கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு மாரப்பன் வெத்தலை பார்க்க வச்சு. வெத்தலை பார்த்தா என்ன பத்திட்டு வருது? உனக்கு பாசம் பொத்திட்டு வருதோ? நீ எப்போ இறங்குவா? அவன் எப்போ ஏறான் காத்துட்டு இருந்த பதவியில உட்கார்ந்துட்டான். நம்மள அவமானப்படுத்த அந்த உறவை நமக்கு தேவையா? ராஜேஸ்வரி, உன் தங்கச்சி வீட்டு பக்கம் போன காத்து கூட இந்த பக்கம் திரும்ப கூடாது. புகஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்புல தண்ணியை ஊத்தினாலே பத்தி தெரியறவனா? எண்ணெய் வர ஊத்திட்டு போயிருக்காங்க. பதவி வேணா முடிஞ்சிருக்கலாம், ஆனா பகை எரிஞ்சுட்டு தான் இருக்கும். எப்பவுமே அணையாது. மகாலட்சுமி, இது வந்துட்டீங்க. என்னது? என்னங்க? உன் முகத்தை பாரு. குங்குமங்கிறது அம்மனோட அம்சம், அது நடுநெத்தில அழகா இருக்கணும். எல்லாம் சரியா செய்யுங்கப்பா, ஆனா செய்ய வேண்டியதை மட்டும் செய்யாதீங்க. நீ எதமா சொல்ற? அந்த அம்மன் சொல்லி தான் சொல்றேன். கருவறையில கடவுள் இல்லாம இருக்க கூடாதான். நீங்க வச்சிருக்கிறது உச்சவ மூர்த்தி, ஊர் சுத்துற சாமி. அத உடனே சரி செய்யுங்கப்பா. ஆமாண்டி, அத சரி செய்ய போய் தான் எங்க அண்ணன் அசிங்கப்பட்டு உடம்ப கெட்டு நடமாட முடியாம கிடக்குறாரு. உங்க அப்பா உள்ள கிட்ட என்ன பேசணும் தெரியாது? வெட்டுப்பட்ட கிளைய பத்தி வளர பிள்ளை கிட்ட பேசிட்டு நீ தனியே கூட. ஐயா, குழந்தை வந்திருக்கையா? என்னடா ஐயா, இன்னைக்கு கோயில் உண்டியல் பணத்தை கொட்டி என்ற நாளுங்கய்யா. எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க ஐயா. வர, கோயில் உண்டியல் பணம் இனி முடிச்சதும் நீ தோட்டத்து வீட்டுக்கு வந்துரு. சரிங்கய்யா. அங்க சிலை செய்யறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க, அவங்க கூட இருந்து என்னென்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி. சரிங்கய்யா. சாப்பாடு போட்டாய்யா. இந்த அல்லக்க எங்க போனான்? ஆளே காணும். ஒரு சிகரெட் வாங்க போனவன். ஏண்டா இவ்வளவு என்னடா பண்ணிட்டு வர? கடையில கொஞ்சம் கும்பலா இருந்துச்சு. இந்தாங்கய்யா, நீங்க கேட்ட சிகரெட். சாமி சிலை செய்ய வந்திருக்கீங்க, இதெல்லாம் தப்பு. டேய், நாங்க சடக்கு அடிச்சுட்டு சிலையை செதுக்கிட்டா சாதாரண ஒரு சிகரெட் பத்தி பேசிட்டு இருக்க? போடா, போய் வேலை பாரு. போ. இல்லையா, சிலை செய்ய போறீங்க, விளையாடாதீங்க, தெய்வ குத்தமாயிட போகுது. டேய், அது உங்களுக்கு தானே தெய்வ சிலை, எங்களுக்கு இதெல்லாம் சாதாரண ப்ராப்பர்ட்டி தான். ஐயா கைப்பட்ட பிறதா அது தெய்வ சிலை ஆகும், அது வரைக்கும் அது சாதாரண கல்லு தான். போடா, சொன்ன வேலை பாரு. பேச வந்துடா பெருசா. இவனுங்களை பார்த்தா சிலை செய்ய வந்த மாதிரி தெரியல. பேர் மாதிரி வர்ற
அப்படித்தான் சிகரெட் குடுறா தீப்டி யாரும் கொப்பனை கொடுப்பான் அதுவா பத்திக்கும் கொண்டா காத்தாட்டமா வெளிய போய் பார்த்தா சொன்னாக்களை இங்க இருந்து பத்தவை படுத்து தொலை எதை பார்த்தாலும் பயந்துகிட்டு நீ சொன்னா கேட்க மாட்டே படுத்து தொலை போ எக்கடு கட்டு போ பேய் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் பேய் வரும் தூங்க போற நேரத்துல பக்கி வந்து கெடுத்து விட்டுச்சு ஆளு மண்டையும் தானா பத்து பிரம்ம பத்து வச்சியா நான் எங்க பத்து வச்சா அத பத்திக்கிச்சு எனக்கு அதுவா பத்திக்கிச்சுடா அட பேய் பத்தவளா வெடிஞ்சா சல செய்யறோம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரைட் ஆ பண்ண படுங்கடா ஏய் ரெண்டு பேர் மூஞ்சி என்னடா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கு லைட் ஆ பண்ண பேய் நடமாடுதுனே லைட் ஆனானா நீங்க நடமாடுவீங்க படுங்கடா பசாம ஏய் என்னடா அது நம்ம ஏமாத்துறடா நம்மள ஏமாத்திட்டு வேற யாரோ வச்சு சல செய்றானேடா அதுக்கு தான் அட்வான்ஸ் அப்பே வாங்குங்கன்னு சொன்னேன் டேய் சத்தம் வேற மாதிரியா கேக்குது வாங்கடா போய் பாப்போம் நீங்க முன்னாடி போங்க வாங்க உயிர் போறதுக்குள்ள போயிடுங்க யாரா இருக்கோம் இன்னுமா சந்தேகம் தடவி பார்க்கிறார் பாரு கையில பட்டுச்சு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு போலன்னு வந்தேன் இந்தா சுதிரிக்கா டேய் டிடி இன்ஜெக்ஷன் இது பத்தாதா போ போடா போ போடா வரேன் நர்ஸ் ஆடு மாத்தி உட்கார்ந்துட்டோமோ எல்லார் வயலும் சொல்லி இருக்கு நேத்து மாட்டின சிக்கன் உள்ளே கிடக்குது இதை வச்சு எடுப்போம் வாயில இருந்து எடுக்க கூடாது பல்ஸ் கரெக்டா இருக்கு அடச்சே என்ன இது அக்க போற இருக்குது கையில அடிபட்டு இருக்கேன்னு ஒரு டீ இன்ஜெக்ஷன் போட வந்தா தெர்மாமீட்டர் வாயில சுழி விட்டாங்களே பாஸ் மனுஷனா பிறந்தா பொறுமை ரொம்ப அவசியம் நீ நாது விரல்ல அடிபட்டு வந்திருக்க பரவாயில்ல நான் கொரியர் பாய் மேடம் கொரியன் சொல்ல வாய் எடுத்தேன் வாயில தெர்மாமீட்டர் வச்சு உட்கார வச்சிட்டாங்க என்ன பாஸ் இது உன் பொறுமைக்கு பரிசு வாயா நீ ஓகே கொரியர் பாய் அவங்க ரெண்டு பேராவது பேசண்டா நானா அது பரவாயில்ல கொரியர் பாய் அவர் அட்ரஸ் கேட்டு வந்தாரு அட்ரஸ் கேக்க வந்தீங்களா ஹாஸ்பிடல் இது ஆள விடுங்கடா சாமி டேய் என்னடா தூக்கம் வரலையா என்னடா யோசிச்சிட்டு இருக்க அந்த பொண்ணுங்க அப்பப்போ சண்டை போட்டாலும் அவங்க இருக்கும்போது என்ன சந்தோஷமே தனிடா என்ன அவளுக்கு ஊருக்கு போனா நினைச்சு ஃபீல் பண்றியா ஏதோ ஒன்னு ஃபீல் ஆகுதுடா
மொத்தத்துல அந்த பொண்ணு இல்லாத வாழ்க்கை கோபுரம் இல்லாத மதுரை மாதிரியும் கூட்டமே இல்லாத பஸ் ஸ்டாண்ட் மாதிரியும் வெறி ஜோடி இருக்குடா மச்சான் பொண்ணுங்க போர் அடிச்சா லவ் பண்ணுவாளுங்க ரொம்ப போர் அடிச்சா விட்டுட்டு போயிடுவாளுங்க நீ தான மச்சான் இப்படி புலம்பிட்டு இருக்க இந்நேரம் அவளுக்கு ஜாலியா சீரியல் பாத்துட்டு இருப்பாளுங்க எல்லாம் பொண்ணுங்களே அப்படி நினைக்காதரா மனச போட்டு குழப்பிக்காதே வாங்கோ வாங்கோ குழந்தை சீக்கிரம் தூங்கிட்டாளுடி ஆமாண்ணா இத்தனை நாளியா உங்களை தான் கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தா இப்பதான் படுத்து தூங்கினா சாப்பிட்டாளோ என்னடா சொன்னோக்கு
குர்ச்சவர் சிலையை எடுத்துட்டு போய் குளத்துல போடுடா. பூஜை பண்ற உச்ச மூர்த்தி எடுத்து குளத்துல போடுறது மகா பாவம். நீங்க செஞ்ச பாவத்தை விடவாடா, போடா. ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறீங்க, ரெண்டுலயே தூக்க மத்தலயே கலக்குறீங்க, ரெண்டு பேரும் மடக்கு மடக்கு குடிக்கிறீங்க. அங்கேதான்டா படுக்கிற நீ, ரெண்டு பேரும் குட்டிட்டு தூங்கிட்டா நீ வந்து காரியத்தை சாதிக்கலான்னு பாக்குறியா? டேய், அவளை நான் கட்டிட்டு வாயலான்னு பாக்குறேன், நீ வாழ்ந்துட்டு என் தலையில கட்ட பாக்குறியா? ஈஸியா ஒரு ஐடியா சொல்றேன், பேசாம கவிதாவை மறந்துருங்க பாஸ். என்ன வேணா நான் மறந்துடுவேன்டா, ஆனா கவிதாவை என்னால மறக்க முடியாதுடா. ஏன்னா அவளை கட்டினாதான்டா என் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். பாஸ், உங்க அத்தை பொண்ணு தனியா வந்துகிட்டு இருக்கு, இப்பவே கரெக்ட் பண்ணுங்க பாஸ். ஏண்டி வரும்போதே கத்திட்டு வர? இந்த மைனர் தொலை தாங்க முடியலமா, நடு ரோட்ல நிக்க வச்சு நாகரிகமா இல்லாம நடந்துக்கிறான், கேட்டா மொற பையங்கிறான். எனக்கு வர கோத்துக்கு அவன் அப்படியே செருப்பால் அடிக்கணும் போல இருந்துச்சு. சரி விடுறி, ஏதோ மொர மாமான்ற முறையில கொஞ்சம் கிண்டல் பண்ணிருப்பான், அதுக்கு போய் இப்படி அலடிக்கிற? ஆமா, இங்க ஏன் கிட்ட காட்டுற கோவத்தை அங்க அவன் கிட்ட காட்ட வேண்டியதுதானே? அவனை பார்த்தா கோவம் எங்க வருது, சிரிப்பு தான் வருது. தெரியுது இல்ல, அது ஒரு காமெடி பீஸ். மணி,
எங்கே போன மணி இந்த மணி எங்கடி போன என்னண்ணா என் தோப்பனார் பேரை சொல்லி கூப்பிடுற மகா தப்புனா என்ன பெரிய தோப்பனாரு ஒண்டி பிள்ளையார் கோயில்ல மணி அடிக்கிறா அவன் பேர் சொன்னது தப்பா வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுட்டு இவ்வளவு நாள் சோர் போட்டாரே அத மறந்துடலாமா என்னடி பெருசா போட்டா பத்து வருஷம் போட்டிருக்கேன் பத்து வருஷம் இல்லண்ணா நாலு வருஷம் தான் போட்டிருக்காரு உட்கார்ந்து சாப்பிட்டதுல வருஷத்தை மறந்துட்டோமோ இதோ பாரு நாளைக்கே உங்க தோப்பனாரு அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரையும் வர சொல்லு நான் வரிச்சு போட்டுறேன் ஒண்டி பிள்ளையார் கோவில்ல ஒன்றைனா சம்பளம் வாங்குற உங்களுக்கு இவ்வளவு வாய்ப்புடாதுனா அது நேத்து வரைக்கும் ஏன் இன்னைக்கு என்ன ஆலமரத்து பிள்ளையார் கோவிலுக்கு ஹாஸ்பிடல் ஷீட் போட போறல இந்த பாரு இந்த கிண்டல் கேலி நக்கல் நையாண்டி இதெல்லாம் இன்னியோட விட்டு நாளைக்கு நம்ம ரேஞ்சே வேறடி கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்கண்ணா என்னத்த விளக்கமா சொல்றது கல் வடாகம் கோயில்ல நாளையில இருந்து நான் தான் சிங்கிள் ஆயிரு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது அம்மா வாய தரந்தல் கொட்டோ கொட்டுன்னு கொட்டறது ஓடலாம் முதல்ல ஓட்ட மாத்தணும் இல்லனா வீட்டை மாத்தணும் அதுக்கு நீ ஒரு ஆள் பத்தாது உன் தங்கச்சி வர சொல்லு சிவா சிவா அபச்சாரம் அபச்சாரம் ஐயோ இல்லடி பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போதுன்னு சொன்னல்ல அது என்றதுக்கு ஒரு ஆள் வேணுமா அதுக்கு தான் உன் தங்கச்சி வர சொன்னேன் அண்ணா அண்ணா என்னடி ஊர்ல எங்க அத்தை பையன் சும்மா தான் இருக்கான் அவனை வர சொல்லவா எதுக்கு அவன் உன் தங்கச்சியை தள்ளிட்டு போறதுக்கா இந்த வேணையே வேணா ஒன்னு சொல்ற கேட்டுக்கோ நாளைல இருந்து நீ புடவையே கட்ட கூடாது ஐயோ இல்லடி பட்டு புடவை கட்டிக்கேன்னு சொல்ல வந்தேன் நான் பட்டு போடுவ கட்டிக்கிறது இருக்கட்டும் வாசல்ல நிக்கிறதே ஒரு ஓட்ட சைக்கிள் அத வித்துட்டு ஒரு டிவிஎஸ் 50 ஆ வாங்குங்க அப்பதானே நான் பட்டு போடுவ கட்டிட்டு உங்க கூட ஜோடியா சினிமாக்கு வர முடியும் வாசல்ல நிக்கிற சைக்கிள் உங்க அப்பா கொடுத்தது அத விக்கலாம் முடியாது விட்டுட்டு வேணா போலாம் இத பாரு உடம்பெல்லாம் ஒரே அசதியா இருக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு தாடி நாளைக்கு தானே கலெக்ஷன் கொண்டு வரேனே கலெக்ஷனை கொண்டு வாங்க ஹாட் வாட்டர் என்ன எல்லா வாட்டரும் தரேன் இது எந்த வாட்டர் சொல்றா இரடி நாளைக்கே வேலைக்கு சேர்றேன் அப்புறம் உன்ன வச்சுக்கிறேன் ஏற்கனவே நீங்க வெச்சிட்டு வந்தவ தானா ஐயோ என்ன வேட்டி கிழிக்கிறா சாமி உங்களுக்கு ஒன்றரை சுண்டல் ஐயர் எதுக்கு பேர் வந்தது ஏய் ஒன்றரை சுண்டல் ஐயர்ங்கிறது இந்த ஊரு வரைக்கும் தெரிஞ்சு போச்சா அது ஒண்ணு இல்லடா சுண்டல் கம்மியா இருக்கன்னு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வந்தேன் கடைசியா ஒத்த நின்னுட்டு இருந்தான் அவங்கிட்ட குடுக்கும் போது ஒன்றரை சுண்டல் தான் இருந்துச்சு அத அவனுக்கு போட்ட பாரு ஒன்றரை சுண்டல் ஆயிரு ஒன்றரை சுண்டல் ஆயிருன்னு ஊரெல்லாம் பரப்பிட்டான் புரியுதா இதுல விசாரணை வேற சுண்டல் கொடுத்துட்டேல்ல போனா கேட்க முடியாது இல்ல அடடா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வில்லங்கமா இருப்பாங்க போல இருக்க சாவி என்கிட்ட குடுக்குறீங்களா இந்த கோயில் என் பொறுப்புல வந்துட்டு தோணும் இந்த சாவி என் பொறுப்புல தான் இருக்கும் புரிஞ்சுதா சரிங்க சரி புறப்படு ஐயோ அது ஏன் கேக்குற பழைய கோயில்ல 45 ரூபாய் தான் கிடைச்சது புது கோயில் உள்ள நுழைஞ்ச உடனே வருமானம் 450 ரூபாய் கிடைச்சது ரெடியாரு நல்ல சினிமா கூட்டி போறேன் என்ன சினிமாவா என்ன சினிமாவா மாமனாரி இன்பவரியா கூட்டி போக முடியும் நல்ல குடும்ப கதையா கூட்டி போறேன் போதுமா நல்ல ட்ரெஸ் பண்ணி ரெடியாரு டைம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு என்ன காத்து பிடிக்கிருச்சு அடியே உன் பேரை சொன்ன உடனே காத்து பிடிக்கிருச்சு இரு அப்புறம் பேசுறேன் என்னது சினிமாவா வையடி நீ முதல்ல சகனமே சரியில்லை முதல்ல காத்து போச்சு இப்ப கரண்ட் போச்சு ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியலையே ஆ ஊர் வேற புதுசா இருக்கு ஆ என்ன அது ஆஃப் ஆயிடுச்சு என்ன இது ஆஃப் ஆயிடுச்சு பேட்டரி லைட் இருந்துச்சு ஐயோ என்ன இதை தட்டா அது எரியுது என்ன ஊழல் சவுண்ட்லாம் வருது என்ன மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு ஐயோ ஐயோ பேட்டரி போச்சு ஐயோ என்ன பேட்டரி இல்லாம எரியுது என்ன பண்ற சுடுகாரா ஐயா என்ன இப்படி காத்து வச்சுது
ஐயோ வேட்டி நனையிற மாதிரி இருக்க. ஐயோ உன்னை கூட்டிட்டு வரதே புதுவரில் வந்து சிக்கிட்டுமா? ஐயோ முடியலையே, ஐயோ நெஞ்செல்லாம் படபடன்னு வருதே. அடியே தூத்தம் கொண்டா அடி கொண்டா. ஐயோ ஐயோ என்ன பட்டுப்படம் வாங்கிட்டு வரேன்ட்டு பட்டாப்பட்டி டிரைவரோட வந்து நிக்கிறேன். ஐயோ இதுல நாடா இருந்துச்சுடி, அதனாலதான் இத ஊருல நல்ல வேலை தப்பிச்சு வந்தடி. என்ன பெரிய அமௌண்டோட தானே வந்திருக்கே, கொட்டுங்க சீக்கிரம். மாப்பிள சார் மாப்பிள சார் மாப்பிள சார் சீக்கிரம் கொட்டுங்க மாப்பிள சார், நானும் சேர்ந்து என்ற மாப்பிள சார். ஐயோ கையெல்லாம் அடிக்கிறது கொட்டுங்க. ஓ உன் தலையில தான் கொட்டணும். ஐயோ ஒரு பேச்சுக்கு சொன்னா குடும்பத்தோட வந்து குமருதுங்களே. மாமா சார் மாமா சார் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நீங்க ஒர்க் பண்ற அளவுக்கு அது ஒண்ணும் ஒர்த் இல்ல. மாப்பிள சார் மாப்பிள சார் இனிமே நீங்க என்ன டேய் மணி இங்க வாடா அப்படின்னு கூப்பிடலாம் சார். ஏன்னா உங்க ஒர்த் என்னன்னு எனக்கு தான் தெரியும் மாப்பிள சார். ஐயோ அங்க நடந்தது என்னன்னு எனக்கு தானே தெரியும். என் தோப்பனாருக்கு நிறைய மரியாதை கொடுத்ததை பார்த்தா உங்களை வேலையில தூக்கிட்டாளா? ஆமாண்டி ஆமாண்டி. அடியே இனிமே இந்த வேலையெல்லாம் எனக்கு வேணாண்டி. கோயிலுக்குள்ள சாமி இருக்கும், பக்தர்லாம் வருவாங்க, காசை கொட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்க நினைச்சேன். அதெல்லாம் நடந்துச்சு, ஆனா அது கோயிலுக்குள்ள. கோயிலுக்கு வெளியே பேய் பிசாசு கும்பி அடிக்குதுரி கும்பி அடிக்குது. என்னன்னா சொல்றேன் விவரமா சொல்லுங்க. ஐயோ நான் பட்டு போடுவ கட்ட மாட்டேனா? இத பாரு இத பாரு, வெள்ள போடவ கட்டாம இருக்கே, அத நினைச்சு சந்தோஷப்படுறி. அப்படி என்னதான் நடந்தது மாப்பிள? மாப்பிளையா என்ன சார் கட்டாயிருச்சு? இது கட்டாயிடுதோன்னா அதுவும் கட்டாயிடுதோ. அப்ப இத வச்சுதான் அதா? அது இல்லன்னா உன்ன வேற எவன் செண்டுவா? சரி வச்சுக்க. மாமா மாமா இது பாருங்க, சைக்கிள் ஓட்டும் போது தானே வீல் சுத்தும், ஸ்டாண்ட் போட்டா சுத்துமா? சுத்திச்சே பார்த்தனே பார்த்தனே. அரிய டார்ச் லைட் இல்ல, டார்ச் லைட் அதுல பேட்டரிய கலட்டிட்டேன், லைட் எரியுமா? தெரியாது, ஆனா எரிஞ்சிச்சே. அதையும் நான் பாத்துட்டேன் நீ பாத்துட்டேன். ஐயோ வேட்டைய காணும் துண்டை காணும் துணியை காணும் நான் உயிர் பிரிச்சு வந்ததே பெரிய விஷயம். என்ன சார் அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு? என்ன சத்தம் கேட்டுச்சா? கேட்டுச்சா? அப்ப மெல்லமா எட்டி பாருங்க. சைக்கிள் அந்த இடத்துல தொங்குதா? வீல எல்லாம் கரகரம் சுத்துதா? வெல்ல தானாவே அடிக்குதா? ஐயோ வந்துருச்சு வந்துருச்சு. நான் பார்த்த அதே விஷயம் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருச்சு. ஓடி முண்டோ போயா தண்டோ போங்கடி. பயாயிர் எஸ்கேப் போட்டுண்டா. அந்த பூஜை நடக்காமலே போட்டு என் வீட்டுக்காரர் இறக்கி வச்ச அந்த தாமுலத்தை எடுத்த அவன் அவமானப்படணும், அப்பதான் என் மனசு ஆறுண்டா. உன் மனசு இல்லம்மா, என் மனசும் அப்பதான் சந்தோஷப்படும். ஊர் மத்தியில என் மாமன் வெத்தலைய இறக்கணும், அதை நான் எடுக்கணும். அந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். வெத்தலைய பார்த்தாலே பத்திட்டு வருது. ராஜேஸ்வரி ஏன் இப்படி நடந்துக்கிறேன்? நம்ம ஊர் கோயில பூஜை நடந்தா நம்ம ஊருக்கு தானே நல்லது. ஆனா அவன் மூலமா நடக்க கூடாது. அவன் யாரு? என் தங்கச்சியோட புருஷன் தானே. அவன் குடும்பத்தை அழிச்சிடாத. என்ன பாவம் நடந்துச்சோ, என் கை வழங்காம போயிடுச்சு. நீ ஆத்திரப்பட்டு நம்ம குடும்பத்தை அழிச்சிடாத. என்ன சொன்ன? மான ரோஷம் சூடு சொல்ல எதுவுமே இல்ல, அப்படித்தானே? இதுக்கு உயிரோட இருக்கிறத விட செத்து போயிடலாம். ஐயோ நீயாம கோவப்படுற, கொஞ்சம் பொறுமையாரு. அதாவது நடக்கக்கூடிய நேரத்துல நடக்க போகுது. எங்கடா நடந்துச்சு?
உங்க அப்பா வாள செய்ய முடியாதத அவங்க செஞ்சிட்டாங்களா என்ன இல்ல இப்போ நான் சொல்றேமா அத நம்ம குடும்பம் தான் செய்ய போறது அட வாமா அந்த ஆளு விடுமா வாமா இப்படி பேசி பேசி என்ன பெத்த அம்மா சாவிச்சிட்டாங்க அத என்ன செய்யறத அத என்ன தாத்த மிது வந்துறீங்க பாத்து ஹலோ நான் இத புடிச்சுங்க உங்களால முடியலல அப்படியே மேட்ச் பண்றீங்க அட பேராண்டி முடியலங்கறதால நாம முயற்சியே பண்ணாம விட்டுட்டோம்னா அப்புறம் அந்த முயற்சியே நம்மள பார்த்து சிரிக்கும் பரவால இனிமே எந்த வேலையும் செய்யாதீங்க எதுவா இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க மெல்ல உட்காருங்க பாத்து என்னடா இது இந்த பக்கமா விழுந்த இந்த பக்கம் வலிக்குது என்ன பாது மாத்திர என்னடா உயிர வாங்குறீங்க விழா மங்களாபுரத்துக்காரங்க வந்தாங்களே அவங்க சொன்ன வேலை உங்களை நான் தனியா விட்டுட்டு எந்த வெளியூர் வரைக்கும் நான் போக மாட்டேன் தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க டேய் சம்பவத்தை யாரு முதல்ல பார்த்தா ஏய் வாடா இவன்டா ஏய் நீ தான் இந்த சம்பவத்தை முதல்ல பார்த்தியா சம்பவம்லாம் எனக்கு தெரியாதுங்க சடவத்தை நான் தான் முதல்ல பார்த்தேன் காசு சொல்ற இவன ஜீப்ல ஏத்து வாடா ஏட்டயா
சொன்னா விட்டுருவாருன்னு சொன்னீங்க இப்போ என்ன யார் ஜீப்ல ஏறி சொல்றாரு ஐயர் பாடியா யாரையா முதல்ல பார்த்தது தவந்தா சார் டேய் பாய் வா டேய் ஐயர் பாடியா நீ தான் பாத்தியா சார் சம்போத்த முதல்ல பார்த்த நான் தான் சம்போமா அது எப்படிடா உனக்கு தெரியும் டேய் இவனை ஜீப்ல ஏத்து பாய் வா வா அது நில்லுங்க பாத்தியா சார் அப்படி சொன்னால ஏத்துறீங்க இப்படி சொன்னால ஏத்துறீங்க எதை சொன்னா இறக்குவீங்க உண்மைய சொன்னா இறக்குவோம் இங்க யாரோ மைனராமே அவர் கூட சேர்ந்து ஐயர மிரட்டனீங்களாமே ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க யாரடா அந்த மைனர் எங்க மைனர் மைனர் இங்க வாங்க மைனர் எவ்வளவுடா எவ்வளவு பண்ணிருக்கீங்க பயப்படாம இப்போ சிங்கம் மாதிரி முன்னாடி வாங்க மைனர் ஏய் வாங்க சார் அடிக்காம ஜீப்ல ஏத்துங்க சார் சொல்லுங்க சார் நான் என்ன சொல்லணும் நீ எதை சொல்றதா இருந்தா ஸ்டேஷன்ல வந்து சொல்லியா வண்டில ஏறியா நான் யார் தெரியுமா உங்களுக்கு அது முறையா நான் விசாரிக்கும் போது நீ யாருன்னு சொல்லுவே இப்போ வண்டில ஏறியா பாரு மேல உட்கார உட்காருங்க பத்தியா உட்காருங்க துடுடுமட்டு ஜிபி மேல போயில ஏற யாரை பழுது ஐயோ அடிக்குங்க சலாம் அடிக்கு பழுது மைனரோ அந்த கைய பழுது நினைக்கிற தள்ளுங்க யாரு இவ்வளவு தான் அடிக்குற நீ ஏன்டா கத்துற அடுத்து என்னடா அடிக்க போறீங்க அதா கத்தி ஒத்திக்க பாத்துக்கிட்டேன் போடுங்க என்னடா காட்டுறீங்க எப்படியோ அம்மா வந்துருவாங்க யாரு உண்மை சொல்லுங்கடா இதுக்கெல்லாம் ஒண்ணு பதில் சொல்லியா அவரு அதெல்லாம் நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம் சார் நான் அம்மா போனவன எப்போ என் கூட வந்து சேந்தியோ அன்னில இருந்து என்ன செண பண்ணி ஆக்கிட்டீடா யாரை கேட்டி புள்ள மேல கைய வச்சீங்க அம்மா வந்துட்டாங்க அம்மா அவன் யார் தெரியுமா எங்க ஊருக்கு அடுத்த நாடாம அடிச்சது நான்தான் நாடாமையா இருந்தாலும் மந்திரியா இருந்தாலும் விசாரணைனா ஸ்டேஷனுக்கு வந்து தான் ஆகணும் அப்படி என் புள்ள என்ன கொலையா செஞ்சிட்டான் ஹலோ சத்தம் போடாதீங்க உங்க பையன் கோயில்ல ஐயர மிரட்டி இருக்கான் ஐயோ அப்படி எல்லாம் இல்லம்மா ஐயர் கிட்ட மரியாதையா கொஞ்சம் சுண்டல் அதிகமா குடுன்னு கேட்டேம்மா அதுக்கு போய் மிரட்டறேன்னு சொல்றாருமா அது மட்டும் இல்ல உங்க குடும்பத்துக்கும் இப்ப நாடாமையா இருக்கிற தேவன் அக்கவுண்ட் குடும்பத்துக்கும் ஏற்கனவே பகை இருக்கு அதுவும் இல்லாம உங்க பையன் எங்க அப்பானால பண்ண முடியாத எவனாலும் பண்ண முடியாதுன்னு டீ கடையில சவால் விட்டுருக்கான் அதுக்கு உண்டான சாட்சி என்கிட்ட இருக்கு ஆமாங்கம்மா என் டிக்கெட் வாசல வச்சு தான் சொன்னாரு கோயில் ஐயரும் வாட்ச்மேனும் செத்துருக்காங்க இவங்களை விசாரிச்சா தான் எனக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும் செத்து போன ஐயர் வேலையை விட்டு நின்னவரு அவர் கைக்கு சாவி எப்படி வந்துச்சு நேத்து நைட் வரைக்கும் நடைய சாத்துனது பூஜையை பண்ணது புது ஐயர் தானே அப்ப சாவி புது ஐயர் கிட்ட தானே இருக்கணும் நாடாம சொல்லாம அர்த்த ராத்திரில ஐயர் எப்படி நடைய தரந்தாரு இந்த தகவலையும் நான் தேவண்ண கவுண்டர்ட்ட போய் விசாரிச்சேன் புது ஐயர் நான் வரலன்னு சாவியை கொடுத்துட்டு போயிட்டாருனோ பழைய ஐயர் சாவியை வாங்கிட்டு போய் பூஜை பண்ணாருனோ அவர் சொன்னாரு ஓஹோ அந்தால் சொல்லி தான் என் புள்ளைய கூட்டிட்டு வந்தீங்களா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நான் பண்ணல விசாரணைக்கு தேவைப்பட்டது அதனால நான் கூப்பிட்டேன் நீங்க போங்க காலையில நான் அனுப்பி வைக்கிறேன் தம்பி நீ ஒண்ணு கவலைப்படாதடா சரி தாயே இன்ஸ்பெக்டர் ஒண்ணே காலையில அனுப்பி வைப்பாரு இல்லனா அவரை நான் அனுப்பி வைக்கிறேன் டென்ஷன் ஆகாதீங்கமா அவ இல்லனா நம்ம யாரும் தெல்லங்கமா வண்டி ரிப்பேர் ஆயிச்சு ரெடி பண்ணி வீட்டு கொண்டு வா ஆ சரிங்கமா நாளைக்கு மட்டும் நம்ம மைனரை விடாம இருக்கட்டும் நான் யாருன்னு காட்டுறேன் மா Hehehehe
ராஜேஸ்வரி, ஏன் இப்படி முகமெல்லாம் வெறுத்திருக்கு? என்னாச்சு? கண்ணுக்கு முன்னாலே ஏதோ கெட்ட கிட்ட கனவா வருதுங்க. ரொம்ப பயமா இருக்கு. பயப்பட மனசு போட்டு கொடுத்து முதல்ல இந்த தண்ணி குடி. ஹலோ, நான் தான் ராஜேஸ்வரி பேசுறேன். உடனே கிளம்பி கல்வடாக ஊருக்கு வாங்க. எல்லாமே நேர்ல பேசிக்கலாம். சரி, ஓகே. Tobacco use leads to cancer, heart attacks, lung disorders and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, cigarettes, kheni, zarda, etc. or their promotion in any manner. Urayiral panju pondra menmayanathu ivatrai naam murayaga paramarippadillai. புகை பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை, மிகவும் கொடிய நோய்.
வணக்கம் சாமி. வணக்கம். எங்கன உண்டு ராஜேஸ்வரி? நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியல. வீட்ல நிம்மதியா தூங்கவே முடியல. கிட்ட கிட்ட கனவா வருது. நீ செய்யும் பாவங்களோட பலமான இதுக்கு. சரி, ஈ தாயத்தின வீட்டின் மேல கட்டிக்கொள்ளும். ஞா போட்ட ஒரு ஜீவன் ஆத்மாவு இவட சுற்றி கறங்குது. இவட நடக்கிற அசம்பாவிதங்களுக்கெல்லாம் ஆ ஆத்மாவு தான் காரணம். ഈ നാട്ടിൽ ഇതുവരെ പൂർത്തിയാകാത്ത പണികൾ ഏതെങ്കിലും ഉണ്ടോ? പുരിയില്ലേ? ഒരു പണിയെ തൊട്ട് മുടിക്കാമ ഏതാവത് വിട്ടുപോയിരിക്ക, അതാവത് ദൈവത്തിന്റെ പണി. ആമാ സ്വാമി, രണ്ട് വർഷങ്ങൾക്ക് മുന്നാടി ആരംഭിച്ച മൂലവർ സിലയെ പാതിലേ നിർത്തിട്ടാങ്ക സ്വാമി. നാളെ യാരെയോ കൂട്ടിട്ട് വന്ന് പാത്തട്ടോ സ്വാമി. ഒന്നും പണ മുടിയില്ല. അതേ മീരി ഏതാവും മുയച്ച് പണമാ ഏതാ അസംഭവം നടക്കും സ്വാമി. നടക്കും. ഈ ചിത്പന്തന പണി മുടിക്കാതെ ചെന്ന് മറ്റാൾ ഇവിടെ വരണം. ആ ദിവസമേ ഈ പണി തീരൂ. പാതിയിലെ വിട്ടിട്ട് പോണ കോപത്തില് നാങ്ങളും പോയി അവർ പാക്കല സാർ. നിങ്ങൾ പെരിയ തപ്പ് പണിയാച്ചു. മുതൽ അവരെ പോയി പാരുങ്ക. ഈ നാട്ടിനും മക്കൾക്കും യാതൊരു പ്രശ്നവും ഉണ്ടാകാൻ പാടില്ല. അതുകൊണ്ടാ പറയുന്നത്. പോകൂ. ശരിങ്ക സാമി, നാങ്ങ ഇപ്പൊ ഉടനെ അവരെ പോയി പാക്കറോ. മറപ്പാളി, നിങ്ങൾ നാല് പേര് അന്ന് സഭയെ പതി കൂട്ടിട്ട് വാങ്ങ. வேண்டாப்பா, என்ன விட்டுருங்க. நீங்க அப்படி சொல்ல கூடாது சாமி. நீங்க தொட்டத நீங்க தான் முடிக்கணும். இது இப்பலாம் செதுக்கும் போது கை ஆடுது, கண் பார்வை கூட கொஞ்சம் மங்கலா போயிடுச்சு. அம்மன் முகத்தை அம்சமா செய்யணும்ப்பா. அதுல தெய்வ குத்தம் வந்துடக்கூடாது. இப்படி செய்வோமா? நான் என் பேரை அனுப்பி வைக்கிறேன். என்னை விட இன்னும் நல்லா சிறப்பா செஞ்சு கொடுப்பான் சாமி. உங்க மூலமா நீங்க யார வேணாலும் அனுப்புங்க. எங்களுக்கு எங்க பிரச்சனை தீர்ந்தா சரி. அச்சாரம் வச்சிருக்கோம், ஆள் அனுப்புங்க. உத்தரவு வாங்கிக்கிறோம் சார். வரேன் சாமி. போயிட்டு வரேன் தம்பி. வரேன் தம்பி. யார் தாத்தா? அவங்க எது கொண்டு போறாங்க தாத்தா? உங்களை யார் அச்சாரம் தட்டு வாங்க சொன்னது? நான் தான் வெளியூர் வேலைக்கு போக மாட்டேன்னு தெரியும்ல. ஒத்துக்கிட்ட வேலையை பாதியில விட்டுட்டு வந்துட்டா பாவம் சொல்லிருக்கல்ல. அந்த பாவத்தை நான் பல வருஷம் முன்னாடி செஞ்சிருக்கேன். என்னது பாவம் செஞ்சுட்டு வந்தீங்களா? உனக்கு புரியாதுப்பா, என் பாவத்தை தீக்க நீ வருவேங்கிறத சத்தியம் கூட பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன தாத்தா சொல்றீங்க? விஸ்வா, என் பழைய ரூம்ல ஒரு மரப்பெட்டி ஒண்ணு இருக்கு, அதை எடுத்துட்டு வா. இவதாண்டா உன்ன பெத்த தாய். உங்க அம்மா பேர் மாசாணி. செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாமா, தென்பாங்கு காற்றே நீங்கும் தேர் கொண்டு வாமா. வணக்கம் முதலாளி. ஐயா வணக்கம். ஐயா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஐயா. நிறைய மரத்துக்காரமா வராத, தலை வெட்டாம போடுறீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன மோதிரம்? ஏய், நீ என்ன இடையில வந்து கூடிய நீடிக்கிட்டு இருக்க? கூலி அளக்கிற கை ஆளு பாக்க கூடாது முதலாளி. நீ வாயாடியாச்சே, ஒழுங்கா வேலை செஞ்சிருப்பியான்னு பார்த்தேன். அது என்ன அப்படி சொல்லிட்டியா? பத்து ஆள் செய்யற வேலைய நான் ஒத்த ஆளா செஞ்சுட்டு வந்திருக்கேன். அதுக்காக பத்து ஆள் கூலி அவன கொடுப்பாங்க. கிளம்பு கிளம்பு. இந்த வெட்டு வெட்டிட்டு போறாங்க ஐயா. ஏய், என்னையா தேடுறீங்க? மோதிரத்தை காணமேடா. மோதிரமா? ஒருவேளை நெல் அளக்கும் போது கூடையில விழுந்திருக்குமோ? இருக்கும். சரி விடு போட்டு. இல்லங்கடி.
ஐயாவோட மோதிரம் காணா போச்சு எல்லாரும் இங்க நெல்ல எடுத்து வந்து கொட்டுங்க என்ன பாக்குறீங்க எவ்வளவு எடுத்திருந்தீங்க அவளா என்ன முகலாளி மோதிரத்தை கட்டி எங்க கூடையில போட்டுக்கிட்ட மாதிரி மிரட்டுறீங்க இருங்க தொலைவி பாக்குறேன் நெல்ல கூலி வாங்கும் போது என் கூடையில தான் விழுந்துருச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்டி இப்படி செஞ்ச தெரிஞ்சா கட்டி வச்சு உடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சு தங்கமல சாமி எங்க குல சாமி குள்ள குள்ள சாமி குண்டு வைத்த சாமி வெள்ள கொம்பு சாமி வேண்டி கிட்ட சாமி காணாத மோதிரத்தை கண்ணு முன்னே காமி கை நீட்டுங்க நீட்டியா விசாரண வந்தா அப்புறம் எல்லாரும் தான் சந்தேக படுவாங்க சரி சரி நீங்களும் கை நீட்டு நானுமா மோதிரமே என்னோடதுமா அப்புறம் நாங்க கரைச்சு கடிக்கலனா எங்களை கேட்க கூடாது மார்க்கமான ஆளா இருக்கே வையே கிம்போது மோதிரத்தை உள்ள வச்சு கரச்சிரு மோதிரலி இப்போ கை விட்டு பாருங்க உங்க மோதிரம் இருக்கும் அது எப்படி கிடைக்கும் பாத்தீங்களா உங்க மோதிரம் கரச்சிருச்சா நாங்க பாறோம் நான் எனது கலவாணியை காப்பாத்துறதுக்கு எனக்கே கண்கட்டி வித்து காட்டியிருக்காங்க ஏன்டா கொஞ்சம் ஃபீல் பண்ணத்தான் விட போ சரிங்க வள்ளி எரியுதுமா ஷோ தலைய ஆட்டாத அப்பதான் எண்ணெய் கண்ணல இறங்காது போதோ நீ ஏய் கைய விடுடா நீ ஃபாரின்ல போய் படிச்சிட்டு வந்திருந்தாலும் நம்ம பழக்க வழக்கத்தெல்லாம் மாத்த முடியாது பாடியாப்பா வாரம் ஒரு வாட்டி எண்ணெய் தேய்க்கலனா சூடு தலைக்கேறி உடம்பு கெட்டு போய்டும் அவன் என்ன சின்ன புள்ளையா அவனா தேய்ச்சுக்க மாட்டான் ஏன் கேட்க மாட்டீங்க அவன் எப்பவுமே எனக்கு சின்ன புள்ள தான் நல்ல அண்ணி நல்ல தம்பி எவ்வளவு நேரம்மா கண் எரியுது சீக்கிரம் குளிப்பாட்டுமா அண்ணி எனக்கு தான் நீ கண் எரியுது சரி சரி கொளக்கடையில போய் உட்காருங்க தண்ணி எடுத்துட்டு வரேன் ஏய் ஓடியா ஓடியா அப்படியே ஓடிடுவோம் ஏய் ஏ செலுக்குதுமா ஏ செலுக்காதடா அம்மா முகத்தையே பார்க்காத புள்ள அம்மாவா இருந்து பாத்துக்கறேன் உங்களை நம்பி தான் தோன்றோம் கண்டிப்பா ஊத்து கிடைச்சிரும் இல்லையா கண்டிப்பா சார் ஆனா மார்க் பண்ண பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் மாறாம பாத்துக்கங்க சார் வரேன் சார் வரேன் சார் வாங்க வாங்க ஏய் ஏய் ஏகப்பட்ட பாயிண்டா இருக்கு எது நம்ம பாயிண்ட்னு தெரியலையே ஏங்க அரட்டுனீங்க மாடு மிரண்டு ஓடிடுச்சுங்க என்ன மாடு வரடு வாடிடுச்சு நிலத்துல வந்து முளைச்சு அடிச்சு எல்லா பாயிண்டையும் மாத்தி விட்டுடலாமா கம்ப்ளைன்ட் வரையடா முதலாளி வா நான் கண்டுபிடிச்சு தரேன் எந்த காட்டுலடா புஞ்ச காடுகா எங்கடா முளைக்குச்சி இருந்த இடம் இங்கேதாக்கா இத்தனை ஓட்டை இருக்கு எந்த ஓட்டையிலக்கா தண்ணி வரும் கண்டுபிடிச்சிருவோம் முக்கண்ணு முனியம்மா மூணு தரம் சுத்தி வார முத்தான மாரியம்மா முன் வந்து காட்டம்மா முச்சுளி இருக்கும் இடம் ஓடி வந்து காட்டு தாயி மண்ணு பொன்னாகணும் மக்கதாகம் தீர்க்க வரணும் தண்ணி இருக்கும் இடம் தட்டாம காட்ட வந்து கன்னி பொண்ணு கையில் கரகாட்டம் ஆடு தாயி ஆடாடு 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 கண்டுபிடிச்சிட்டேன்
என் காடுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? நீர்வனம் பார்த்தேன். அதான் ஏற்கனவே பாத்துட்டோம்ல. எங்க பாத்தியா? அங்க பாத்துட்டோம். அங்கயா? சரிதான். முள்ளு முனையில மூணு குளம் வெட்டி வச்சேன். அதுல ரெண்டு குளம் பாலு. ஒண்ணுல தண்ணியே இல்லங்கிற கதையா? கடிகாரம் முள்ள காட்டி காசை வாங்கிட்டு போயிருப்பா. நல்லா ஏமாத்திட்டாங்க முதலாளி. அங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. இங்கதான் இருக்கு. என் கை தேங்க போய் சொல்லாது. வேணும்னா பாருங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுமா? இது மட்டுமா? எங்க இடி இடிச்சா எங்க மழை பெய்யும்னு தெரியும். என்னென்ன பருவத்துல என்னென்ன விதைக்கணும்னு தெரியும். அஞ்சு காணி சேர்த்து நடுவுக்கு எத்தனை கூலி ஆளு வேணும்னு தெரியும். எல்லா வியாதிக்கும் நாட்டு வைத்தியம் தெரியும். அப்படியா? 50 பேர் வந்தாலும் வாய்க்கு ருசியா பொங்கி போட தெரியும். சிக்கலான பிரசவத்தை பக்குவமா பார்க்க தெரியும். அப்புறம் என்ன தெரியும்? அப்புறம் இன்னும் என்ன தெரியணும்? ஆசைப்பட தெரியுமா? ஆசைப்படுவா? எது மேல? ஏ மேல? தப்பு பண்ண தெரியாது சாமி. என்ன தோப்பினிலே தேங்காய் பறிக்கையிலே தாகம் எடுத்து லாரி வந்தோன்னு சரக்கு ஏத்தி விட்டுரு. ஓகேயா? இளநீரான இருக்க மரமேற தவிப்பதென்ன மனசெல்லாம் பாடுற. நான் வயசுல பாடாத பாட்டா? தென்னோ தோப்பினிலே தேங்காய் பறிக்கையிலே தாகம் எடுத்த மச்சான். ஏதோ ஒரு பாட்டு பாடியா? என்ன பாட்டு? இல்ல சும்மா. இன்னொரு தடவை பாட. எனக்கு தெரியாது. எனக்காக அந்த பாட்டை பாட. நான் பாட மாட்டேன். ஏய் நிலடி, எங்கடி கொண்டு போற? நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறமா. மேற்கூர ஓட்டையா இருக்கு, அதனால எடுத்துட்டு போறமா. மா 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 மா. யார் வீட்டு கிட்ட யார் வீட்டு மேய எடுத்துட்டு போற? டே யாரா? ஏண்டி அண்ணன் வீட்லயே கண்ண வைக்கறியா? உன் சிண்ட அறுத்துறேன் பாரு. கம்பள மேல கை வைக்கறியா? ரக்கமா இல்ல உனக்கு? நீ போமா. நம்ம சொத்து நாம தான் பத்திரமா பாத்துக்கணும் தம்பி. இல்லைன்னா கரைச்சிட்டு வாழுங்க இந்த களவான பொம்பளைங்க. உனக்கு கீத்து வேணும்னா என்கிட்ட கேட்டுக்கணும். அதை விட்டு நீ பாட்டு எடுத்துட்டு வந்தா சும்மா விட்டுருவாங்களா? இந்த வேணுங்கிறத போட்டு எடுத்துக்கோ. இன்னும் வேணும்னா சொல்லி அனுப்பி கொடுத்து அனுப்புறேன். ஊரைய மேய்ச்சிக்கோ. ஐயா நான் செஞ்சது தப்பு தாயா? என்ன மன்னிச்சிருங்க ஐயா. உங்க கால்ல விழுந்து கும்பிடுறேன். இதெல்லாம் வேண்டாம், இனிமே அப்படி பண்ணாத. என்ன? சரிங்க ஐயா. என்ன மாசாணி, உனக்கு ஏதாவது வேணுமா? எது வேணா கேளு. என்ன வேணா கேளுமா? என்ன வேணாலும் கேளுன்னு சொல்றம்மா.
தைரியம் இருந்தா ஏன் விட்டு சட்டையை தொட்டு எடுத்துப்ப? இல்லங்கம்மா, ஐயாவோட சட்டை சாக்கடையில விழுந்து பார்த்துச்சு, அதான் எடுத்தம்மா. ரெண்டு ஒண்ணு தாண்டி. சாக்கடையில விழுந்திருந்தா கூட சலவை பண்ணி சுத்தம் பண்ணிருக்கலாம். ஆனா சாணி அள்ளறவன் நீ தொட்ட சட்டைய சந்தனத்துல குளிக்கிற நான் எப்படி உள்ள சேப்பேன்? சரியா இப்படிலாம் நான் சொல்ல போறேன், நீ பயந்துட்டியா? உன்னை நான் தான் கட்டிக்க போறேன். நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். உங்க வீட்டுல சம்மதிப்பாங்களா? ராஜி, என்ன சத்தம்? என்னடா பேசி வாசல்ல நிக்க வேண்டியவள நடு கூட்டத்தில் கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கேன். என்ன தம்பி, அம்மைக்கு கைக்குள்ள போட்டுக்கிட்டியா? கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி. இவ யாரு தெரியுமா? நம்ம வீட்டு புழக்கடையில நின்னு மடி ஏந்தி வாங்கி திங்கிறவ. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. முதல்ல அவ கைய விடு. அண்ணி, நான் இவ்வளவுதான் கட்டிக்க போறேன். இப்ப அதுக்கு என்ன அவசியம்? அவ வயித்துல என் பிள்ளை வளருது. அறிவு இருக்கடா உனக்கு? கை தப்பு இல்லாத பிள்ளை தாராளம் விட்டா இப்படி தலைகுனி வச்சுட்டேடா. ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க, அடுத்து உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. ஆர்ப்பாட்டம் வேணாம், இவன் செஞ்ச வேலைக்கு இவன. இனிமே நீ என் தம்பியே இல்ல, என் மூஞ்சில முழிக்காத. போ சொல்லு. சரி சரி, நான் பேசிக்கல. நீங்க உள்ள போங்க, நீங்க உள்ள போங்க. நீ இவளை கூட்டிட்டு வந்ததை யாராவது பாத்தாங்களா? இல்ல. நீ சரி சரி, யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி இவளை வீட்டுல விட்டுட்டு வா. அண்ணி, இவ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ இவ மேல எந்த தப்பும் இல்ல. தெரியும், ஆனா எல்லாம் முறப்படி தானே நடக்கணும். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் இருக்கேன். ஆரா, இவளை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வா. உங்க தம்பி இப்படி வந்து நிக்கறான்? இன்ன என்ன பண்ண சொல்ற? அவன் பண்ணியிருக்கிற காரியம் வெளியில தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? உங்க மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே போய்டும். தெருவுல தலை நிமிந்து கூட நடக்க முடியாது. குடும்ப மானம் மட்டும் இல்லங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற தர்மகர்த்தா பதவியும் போய்டும். ஊர்க்காரங்க முன்னாடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த ஊர்ல வாழவே முடியாது. என் வீட்டு வாசல்ல நின்னு ஏன் கையால பிச்சை வாங்கி திக்கிற அந்த பிச்சைக்காரி எனக்கு ஓரவட்டியா வந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலடி. நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அனாதனி
அண்ணே, நீங்க என்ன சொன்னீங்க? இந்த ஆறாம் பையன் என்ன செஞ்சா தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டேன். அதான் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன். நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? உட்கார்ந்து சாப்பிடு. வேண்டா நீ. ஏய், உட்காருப்பா. உங்க அண்ணன் மேல இருக்கிற கோபத்துல சாதம் சாப்பிட மாட்டியா? நான் ஒரு மடச்சி. காலா காலத்துல உன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். உன்னை இன்னும் சின்ன புள்ளையாவே நினைச்சிட்டேன். ஆனா நீ ஒரு புள்ளைக்கு அப்பா ஆக போறேன்னு வந்து நிக்கிற. சரி சரி, சாப்பிடு. வேண்டா நீ. சாப்பிடுப்பா. இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? காலம் காலமா காப்பாத்திட்டு வர குடும்ப கௌரவம் நீ ஆசைப்பட்டதுனால அழிஞ்சிடக்கூடாது. ஊரை விட்டு ஒதுங்கி வளர கூட்டத்துல இருந்து பொண்ணை எடுத்தா நம்ம சாதி சனம் ஒத்துக்குமா? இல்ல நாம தான் இந்த ஊர்ல வாழ முடியுமா? போதும் நீ. எங்களால யாருக்கு எந்த கலங்கும் வர வேண்டாம். நாங்க ஏதாவது ஒரு கண்காணாத இடத்துக்கு போய் பொழைச்சுக்கிறோம். நீ போயிடுவே, ஆனா கூடவே குடும்ப கௌரவம் போயிடும்ல. பெருசுன்னு சொல்லிருந்தீங்க. நாங்க ரெண்டு பேருமே உயிரை விட்டுருக்கோம். நீ இப்ப அவளை அடாதியா விட்டுட்டு நான் மட்டும் போற மாதிரி பண்ணிட்டீங்களே. நீ நான் எப்பவுமே உங்களை அம்மாவை தான் பார்த்துருக்கேன். அம்மாவை பிள்ளைய கொன்ன பாவம் உங்களுக்கு வேண்டாம். நானே சாப்பிடுறேன். நீ எல்லையில எடுத்துட்டு போய் தொங்க போடு. அவனா போய் சேர்ந்துட்டான்னு ஊர் ஜனங்க நம்பட்டும். ராஜி, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? ஏய் 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 ஓடி ஓடி ஏய் பாடி வெளியா.
எழுந்துருமா, பொம்பளைங்க எல்லாம் இருக்க கூடாது. ஏமா எழுந்துருமா சொல்றேன்லம்மா, போன் சொல்றேன்லம்மா, பொம்பளைங்க எல்லாம் இருக்க கூடாதுமா, போமா. வேற
எந்த தப்பும் செய்யல சாமி. புரியுதுமா, உன் மேல எந்த தப்பு இல்ல. நான் உன்னை நம்புறேன். எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுமா. இந்த பிள்ளை எனக்கு பிறந்ததுன்னு தெரிஞ்சா ஊருக்காரங்க என்ன ஒதுக்கி வச்ச மாதிரி இந்த பிள்ளைய ஒதுக்கி வச்சிருவாங்க. அவரு கௌரவமா வாழ்ந்த இந்த மண்ணில் அவருக்கு பிறந்த பிள்ளை அவமானப்பட்டு பழைக்க கூடாது. என் பிள்ளைய எங்கேயாவது கொண்டு போய் கண்காணாத இடத்துல விட்டுருங்க. அவன் அங்கேயே ஒரு அனாதையா பழைச்சிட்டு போட்டோம். இப்ப எங்கேயும் அனாதையா வளர வேண்டிய அவசியமே இல்லை. என் பேரனாவே வளரட்டும். இந்த ஊருக்கு வெறும் கல்ல கடவுளாக்கி கொடுக்கத்தான் வந்தேன். ஆனா இந்த ஊர் ஜனங்க கண்ணுக்கெல்லாம் அந்த அம்பாள் புலப்பட மாட்டம்மா. இறக்கமே இல்லாத இவங்களுக்கு நான் சிலையை செஞ்சு தர போறதில்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த சிற்ப கலைய உன் பிள்ளைக்கு நான் சொல்லி தர போறேன். நான் பாதியில விட்டுட்டு போன இந்த சிலைய அவன்தாமா வந்து முடிக்க போறான். எந்த ஊர் உன்னை வேண்டாம் ஒதுக்கி தள்ளிச்சோ அவங்க அத்தனை பேரும் உன் புள்ள செஞ்ச சிலையை தாம கடவுளா கும்பிட போறாங்க. இந்த சத்தியத்தை நிறைவேற்றுறது என் கையில மட்டும் இல்ல, விதியோட கையிலயும் இருக்கு. அந்த அம்பாளை நம்புவோம். கல்லை பார்த்த உடனே அது ஆண் கல்லா பெண் கல்லா மணிக்கல்லான்னு விவரம் அறிஞ்சு அதை செலவடிச்சு ஒரு கல்லுக்கே உயிர் கொடுக்கிற கலை தெரிஞ்ச எனக்கு உங்க அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடியல. அதுக்கு காரணம் அந்த ஊர் ஜனங்க தான். அந்த ஊர் ஜனங்க மேல எனக்கு இருந்த கோபம்தான் என்னுடைய பாவத்துக்கே காரணம். ஒரு சாஸ்திரக்காரனோட சாபமும் சத்தியமும் நிச்சயமா பலிக்கும்னு சொல்லுவாங்க. என்னுடைய சத்தியமும் பலிக்கும். நீதான் அதுக்கு ஒத்துழைக்கணும். அது மட்டும் இல்ல, எந்த ஊர் உங்க அம்மாவை உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்திச்சோ அதே ஊர் இன்னைக்கு நீ செய்ய போற கல்ல கடவுள் நினைச்சு கையெடுத்து கும்பிடணும். உங்க அம்மாவோட அந்த நிலைமைக்கு காரணமா இருந்தவங்க யாரு மேலேயும் உனக்கு எந்த விதமான பழி உணர்ச்சியும் வரக்கூடாது. நீ செஞ்சு வைக்கிற சிலைதான் அவங்களுக்கு நீ தர சௌக்கடியா இருக்கணும். தைரியமா போ. நீ சிலை செஞ்சு முடிக்கிற அன்னைக்கு நான் கண்டிப்பா அங்க வருவேன். ஊரு வந்துருச்சு. வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம், நீங்க தான் சிலையை முடிச்சு கொடுக்கணும். எங்க ஊருக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கணும் தம்பி. அதெல்லாம் ஒரு குறையும் வராது ஐயா. ஊர் பெரிய மனுஷன் நீங்க, கவனிப்புல மட்டும் எந்த குறையும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் எந்த குறையும் வராது தம்பி. குழந்தை என்ன தேடுறீங்க? குழந்தைய தேடுறேன். குழந்தைன்றது என் பேருங்க. ஓ, குழந்தையா இருக்கும் போது பேர் வச்சாங்களா? ஆமாங்க, குழந்தை வேலு என் பேருங்க. ஏய் குழந்தை, அவளுக்கு தங்குற வீட காமிப்போ. வாங்க 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 வாங்க. ஆமா, ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துட்டீங்களா? யோ, என்ன அவசரம் முடிச்ச மாதிரி? இப்பதான் ஊருக்குள்ள என்ட்ரி கொடுக்குறோம், அதுக்குள்ள ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துட்டீங்களான்னு கேக்குற. அது வேற ஒண்ணும் இல்ல தம்பி, நம்ம ஊருக்கு நிறைய சபதிக வந்தாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இது இருடா பொறுமைய கேளு. எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, எப்படி போவாங்கன்னு தெரியாது தம்பி. டேய், இந்த விஷயத்தை என்ன முதல்ல என்கிட்ட சொல்லல? சொன்னா நீ வரமாட்டேல. அதான் இப்பயும் நான் வரமாட்டேன்டா தம்பி. தோட்டத்து சாவி வாங்கி வந்துறேன், இங்கேயே இருங்க. யோ குழந்தை, ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி செல செய்ய வந்தவங்க ஏன் சொல்லாம கூட ஓடி போயிட்டாங்க? இன்னைக்கு நைட் இங்க தானே தங்க போறீங்க? ஆமா, நைட்டே பாத்துருவீங்க. எது பாத்துருவீங்களா? எப்படியாவது கிளம்பிடணும், அதான் நமக்கு நல்லது. டேய் விஸ்வா, உன் நல்லதுக்கு சேர்த்து தாண்டா சொல்றேன், ராவோட ராவ இப்படி கிளம்பி போயிடலாம்டா. டேய், நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன், எது நடந்தாலும் சிலையை முடிச்சு கொடுத்து தான் வருவேன். நீ ஒரு சிற்பி, இந்த ஊர்ல சில செதுக்கலன்னா வேற ஊர்ல செதுக்கிடுவ. காலையில வரும்போது குழந்தை என்ன சொன்னா, இந்த ஊருக்கு வந்த ஸ்தபதிங்க யாரும் விடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்தது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உசுறு போயிரு அர்த்தம்டா. போயிரலாம்டா, நாம இருப்போம்டா. எவனோ சொன்னது கேட்டு வீணா புலம்பாத. டேய், சாப்பாடு எடுத்துட்டு வர போன குழந்தையும் இன்னும் ஆளை காணா. பக்கத்துல ஏதாவது கடை இருக்கும், வா டீ மண்ணு சாப்பிட்டு வருவோம். நான் வரல, எனக்கு பசிக்குதுடா. சரி நீ இரு,
நான் போய் டீம் பண்ணு வாங்கிட்டு வரேன். செய்யறதுக்குள்ள நம்மளை சமாதி ஆக்கிறோம் போல இருக்கே. விடக்கூடாது. விடியறதுக்குள்ள விஸ்வாவை இந்த ஊரை விட்டே கிளப்பணும். பாட்டி என்ன ஊர் பாட்டி இது? ஒரே இருட்டா இருக்குது. ஊர்ல ஒரு பயம் கூட இல்லையா? எனக்கு ஒரே பீதியா இருக்குது. என்ன வேணும்? டீ கடல ஐஸ்கிரீமா கேப்பாங்க. லூசி கிளவி ஒரு டீய போடு. ஏம்மா என் உடம்பு குறைக்க எந்த ஊருக்கும் போவேனா? இந்த ஒரு ஊர் போதுமே. பசி வேற வயித்த கிள்ளுது. ஒரு பண்ணை தின்னுவோம். பாட்டி இந்த பண்ணை எவ்வளவு பாட்டி? எட்டனா. பரவாயில்லையே, எங்க ஊர்ல 2 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அநியாயம் பிடிச்சவங்க இங்க அப்படி தான். பாட்டி என்ன பண்ணு தின்ன மாதிரியே இல்ல இங்க அப்படி தான். சரி சரி டீய குடு. இந்த எவ்வளவு நான் இந்த ஆத்திக்கிட்டே இருப்பேன். பாட்டி டீயும் குடிச்ச மாதிரி இல்லையே இங்க அப்படி தான். என்ன எதுக்கு எடுத்தாலும் இங்க அப்படி தான் இங்க அப்படி தான் இருக்கு. இங்க அப்படி என்னதா இருக்குது இங்க அப்படி தான். ஆமா பாட்டி, ஆளே நடமாட்டம் இல்லாத நேரத்துல டீ கடை போட்டிருக்கியே, உனக்கு டீ வியாபாரம் ஆகுதா? போனவுக்கு வருவாக. போனவுக்கு வருவாகலாம். ஓஹோ, வேலைக்கு போனவுக்கு வருவாக போல இருக்கு. சரி எவ்வளவு ஆச்சு? டீ 1 ரூபா, பண்ணு 50 காசு. என்னது டீ 1 ரூபாயா? மாதம் ஃபுல்லா ஓட்டிடலாம் போல இருக்கே. சரி 1 ரூபா டீக்கும் 50 காசு பண்ணுக்கும். இந்தா 5 ரூபா வச்சிருக்கேன், மீத 3 ரூபா உனக்கு டிப்ஸா வச்சுக்க. எதுக்கு? எதை சாப்பிட்டாலும் டிப்ஸ் குடுக்கற பழக்கம் எங்க பரம்பரைக்கு இருக்கு. இங்கேயும் அப்படித்தான். வரட்டா ரூசி கலவி. இந்த ஊரே ஒரே புதிரா இருக்குது. அப்படித்தான் முத விஸ்வா கிட்ட சொல்லி விடியறதுக்குள்ள எப்படியாவது இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிடணும். ஆட பரதேசி பயில, சை பாலிய சிநேகிதனை பசியில மறந்துட்டியடா. அவனுக்கும் சேர்த்து தானே டீயும் பண்ணு வாங்க வந்தோம். சரி, நாம என்ன பசியிலையா மறந்தோம்? பயத்துல தானே மறந்துட்டோம். பரவாயில்ல, அவனுக்கும் டீயும் பண்ணு வாங்கிட்டு போயிருவோம். என்ன அக்கறை தாதிக்கறை பாடி? நான் பாரு
பாட்டு நல்லா இருந்துச்சா என்ன பாராட்டு பாட்டி பாட்டி ஏதாச்சும் பேசு பாட்டி பாட்டி நீங்க சொன்ன எல்லா சாமான்களும் வாங்கி வச்சிட்டேன் பாத்துக்கங்க வணக்கம் ஐயா தம்பி ஐயா தான் நம்ம ஊர் கோயில் தர்மகர்த்தா வணக்கம்ங்க தர்க்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ சரி முன்னாடி போங்க அப்பா இத்தனை வருஷமா செய்ய முடியாத சிலையை செய்ய போறோம் காணிக்கையா காகிதத்தை வைக்கிறீங்களே இதோ எங்க பா இங்க வச்சிருமா ஐயா மோதலத்த காணையா என்னடா சொல்ற யாரா இருக்கப்பா நல்லா பாறா டேய் கீழ கே குடுத்து கரங்க பாருங்க இருங்கயா கண்டுபிடிச்சிரலாம் இங்க இருக்குறவங்க யாராவது தான் மோதிரத்தை எடுத்துக்கணும் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரும் செக் பண்ணுங்க எங்க அம்மா ஏன் செக் பண்ணுவியா செக் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டா யாரா இருந்தாலும் செக் பண்ணி தான் ஆகணும் ஏய் இன்ஸ்பெக்டர் இத நீங்களா செய்யல இன்ஸ்பெக்டர் யார் பேச்சியோ கேட்டிட்டு தான் இதெல்லாம் செய்றீங்க யாரும் யார் பேச்சியும் கேட்கல நீ வாய் மூடு உன்னை பத்தி எனக்கு தெரியாது ஏய் எங்க அம்மாவையே எதிர்த்து பேசுறியா நீ ராஜேஸ்வரி பிரச்சனை வேண்டாம் யாராவது எடுத்து இருந்தா கொடுத்துருங்கப்பா கோயில் காரியம் தடை இல்லாம நடக்கணும் மோதிரத்தை எடுத்தவங்க மரியாதை கொடுத்துருங்க இல்லன்னா எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிக்க வேண்டிய வரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்ஸ்பெக்டர் அவசரப்படாதீங்க கணாம் பண்ண மோதிரம் தானே நான் கண்டுபிடிச்சேன் குழந்தை மஞ்சள் அடு தண்ணி கொடு இதாங்க வை பக்கத்துல குடத்தையும் எடுத்து வை சார் இந்த மஞ்சள் பிள்ளையார மறையில் வச்சிருக்க தண்ணியில கொண்டு போய் கரைக்க சொல்லுங்க கணா பண மோதிரம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படி கிடைக்கலனா நீங்க என்ன உட்பட செக் பண்ணலாம் காரியத்தினால மோதிரம் கிடைச்சிருச்சு இருந்தாலும் ஒரு திருடனை தப்பா விட்டுட்டீங்க இல்ல சார் அவன் திருந்திரதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் தப்புதான் தம்பி சார் மோதிரத்தை நீங்க கண்டுபிடிச்சிருங்க திருடனவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருவீங்க யாரோட மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் அப்படி செஞ்சேன் மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு எனக்கு இந்த சிலை செய்யறத விருப்பமே இல்ல டேய் பூஜை நடக்காதுன்னு சொன்னீங்க மோதிரத்தை வைக்க வேணாம்னு நினைச்சேன் ஆனா இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டிக்கிறோம்னு பயமா இருந்துச்சு அதான் வச்சிட்டேன் பூஜை நடத்திட்டான்ல இனிமே உயிரோட இருக்க கூடாது எங்க ஊர்ல உங்களை பாப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல நானும் தான் நீங்க பாக்க யூத்தா இருக்கீங்க நீங்க போய் சிற்பியா ஆச்சரியமா இருக்கு ஏன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுதா சிற்பியா இருக்க கூடாதா என்ன நம்ம செய்யற வேலைக்கும் போட்டு டிரஸ்க்கும் சம்பந்தமே இல்லங்க ஆமா எதுக்காக என்ன பாக்க வந்தீங்க ஏவாச் ஊரே எப்படி மதுரையில பாட்டி குளத்துல விழுந்தப்போ காப்பாத்துனீங்களே அப்ப என்கிட்ட தான் வாட்ச் கொடுத்தீங்க ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ்ங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் ஹலோ வாட்ச் பாருங்க ரெண்டு முள்ளும் ஒண்ணா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுவே பிரிஞ்சிரும் கவிதா கண்ணே யாருன்னு கண்டுபிடி பார்க்கலாம் கொழுது கொல்ல பார்த்ததோ தெரியுமா கேட்டாலே தெரியும் 24 மணி நேரம் உன்னையே சுத்திட்டு வர இந்த மாமனை விட்டுட்டு உளியும் சுத்தியுமா இருக்கான் அவன்கிட்ட உனக்கு என்னமா பேச்சு அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல படிய விடு எனக்கு வாழ்க்கையை கொடு நான் வாழணும் உனக்கு ஒரு வேலையே இல்லையா எனக்கு இதான வேலை நான் இந்த ஊர் மைனர் மைனர்னா எப்படி இருக்கணும் சும்மா ஜிகி ஜிகின்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நகை எல்லாம் போட்டுட்டு வயசு பொண்ணுங்களை கிண்டல் பண்றது அவங்க செருப்பால அடிச்சா வாங்கிக்கிறது காரி முஞ்சா தொட்டி போடுறது முறைக்கிற பொண்ணா மோபம் பிடிக்கிறது நினைக்காத
ஏன்னா நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்க போறேன். ஆமா அத்தை வீட்ல என்ன சமையல்? விரல் மீன் குழம்புல விஷத்தை கலந்து வச்சிருக்கேன். சாப்பிட வரியா? நீ பாயசனே வச்சாலும் மாமா பாயசனே நிச்சி சாப்பிட்டு சந்தோஷமா போயிடுவா. டேய் கவுஞ்சிங்களாடா? பொங்கல் வாங்கி கொடுத்து தப்பா போச்சு. தூங்கிட்டாங்களே. என்ன குழந்தைவேலு டிஃபன் கேரியரோட எங்க போற? நம்ம ஊர் கோயிலுக்கு செல செய்ய ஒரு தம்பி வந்திருக்காருலமா அவருக்கு சாப்பாடு கொண்டு போறமா. அத நான் கொண்டு போய் குடுக்குறேன். நீ வீட்டுக்கு போய் வேற வேலைய பாரு. கேரியர் குடு. அம்மாமா நீங்க வண்டியிலே போங்கமா. வண்டியிலே கொண்டு போய் குடுத்துருங்க. பரவாயில்லை கோயில் பக்கத்துல தான இருக்கு. நடந்தே போய்க்கிறேன்.
வேல கண்ணு திறந்தாச்சுனா என் கண்ணு அழிஞ்ச மாதிரி. அவன் ஊரை விட்டு ஓடுவானோ உயிரை விட்டு போவானோ எனக்கு தெரியாது. நீ எத்தனை பேரை வேணாலும் கூட்டிக்கோ. ஆனா சில கண்ணு திறக்க கூடாது. சரிங்க போ. வாங்க தம்பி. மகாலட்சுமி. மகாலட்சுமி. என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? அந்த போட்டோல இருக்குறது எங்க அண்ணா அண்ணி. நடுவுல இருக்குறது எங்க சின்ன அண்ணன். என்ன நினைச்சாரோ தெரியல. எல்லா மரத்துல தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இப்ப அவர் மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு உங்கள மாதிரி ஒரு பையன் இருந்திருப்பான். அது ஒண்ணுல்ல தம்பி. நல்ல ஒத்துமையா இருந்த குடும்பம்தான். நம்ம கௌரவம் விட்டு போயிட கூடாதேன்னு இந்த சிலை செய்யற பொறுப்ப கையில எடுத்தேன். அதுவே எங்க ரெண்டு குடும்பத்துக்கும் பெரிய பகையாயிடுச்சு. ஒத்துக்கிட்ட பொறுப்பை தட்டி கழிக்காம இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கேன். அது உங்களால தான் ஒரு முடிவு வரப்போகுது. நம்ம தம்பி நாளைக்கு செலவு முடிஞ்சிடும்ல. ம், நிச்சயமா. சரி வாங்க தம்பி சாப்பிடலாம். தம்பி உங்க புத்திசாலித்தனம், பொறுமை, நிதானம், திறமை இதெல்லாம் இந்த சின்ன வயசுல இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அப்பாவுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னா எங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்கும். குறிப்பா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? செய்ய முடியாத சிலையை நீ செஞ்சு முடிச்சிருவியா? நாளைக்கு நீ சிலையோட கண்ணை திறக்க கூடாது. உடம்புல உயிர் இருக்கணும்னா மரியாதையை இந்த ஊரை விட்டு ஓடுது. என் உயிரே போனாலும் சிலையை செஞ்சு முடிக்காம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்டா.
சந்தோஷமான செய்தி, ஆத்தா சிலையோட கண்ணை திறந்தாச்சு, கர்ப்பகிரகத்துல பிரதிஷ்ட பண்ண போறாங்க. Baby.
இந்த மண்டபத்தை ஆத்தா நீ மக்களை தான் பார்த்தா ஒரு துன்பம் இங்கே இல்லடி ஆத்தா ஆத்தா இங்கே ஊர் கோலமா பார சுத்தி வருதே சக்தி ரகமே ஆத்தா இங்கே கார் வேகமா வார அள்ளி தருதே அன்னை கரமே தாய் நம்மோடிங்கு வந்தாளென்று சந்தோஷமாக இங்கு இருக்கு ஆத்தா வரா நம் ஆத்தா வரா துன்பமில்லை இனி நமக்கு மாறி அவ நமக்கென்றும் உறவுக்கு தாயி தாயி பேருக்கு மாறி அவ நமக்கென்று பெரும் உபகாரி மாறி மழையன மனம் கொஞ்சம் மாறி மாறி வார அருளாரி பாரி வரங்கள தரும் வெற்றி சூழி வாராளே தேரேறியே என்ன பெத்த ஆத்தா நீ கண்டறந்து பார்த்தா ஓர் குத்தம் என்ன சொல்லடி ஆத்தா இந்த மண்ண பெத்த ஆத்தா நீ மக்களை தான் பார்த்தா ஒரு துன்பம் இங்கே இல்லடி ஆத்தா ஆத்தா இங்கே ஊர் கோலமா பார சுத்தி வருதே சக்தி ரகமே ஆத்தா இங்கே கார் வேகமா வார அள்ளி தருதே அன்னை கரமே ஒதுக்கி வச்சவங்க அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் தான் தம்பி வந்து தங்குவாங்க நீங்க நாங்க கும்புற சாமி சிலையே செஞ்சு கொடுத்துருக்கீங்க நீங்க இங்க தங்க கூடாது தம்பி வாங்க தம்பி இந்த பையன் யாரு தெரியுமா உங்க நினைவுகளெல்லாம் 25 வருஷம் பின்னாடி ஓட்டி பாருங்க அன்னைக்கு நல்ல மழை இங்க ஒரு தாய் பிரசவ வலியில துடிச்சிட்டு இருந்தா அப்ப இதே சிற்பி உங்க வீடு வீடா கதவை தட்டி ஐயா யாராவது வந்து இந்த பொண்ணுக்கு உதவி செய்யுங்கன்னு கெஞ்சினேன் அப்ப நீங்க எல்லாம் அவ இந்த ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டவ அவளுக்குன்னே பெரிய உதவின்னு என்ன வெளியே தள்ளினீங்க அன்னைக்கு இந்த மண்டபத்துல பிறந்த குழந்தைதான் இந்த விஸ்வா அன்னைக்கு பிரசவத்துல இங்க இறந்து போற அந்த தாய் பல வருஷமா சிலை செய்யாம நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் இன்னைக்குதான் இந்த ஊரே சந்தோஷமா இருக்குது விஸ்வா நான் உன எதுக்காக இந்த ஊருக்கு அனுப்பினேனோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு பா போலாம் கோயில நீ வடிச்சு வச்சிருக்கிற இந்த சிலையை பார்த்தேன் அம்மனை சிலையா வடிக்க சொன்னா உங்க அம்மா வீடு சிலையா வடிச்சிருக்கேப்பா அவன் எங்க கூட்டிட்டு போறீங்க அவன் எங்க கூட தான் இருக்கணும் எந்த உரிமையில கேக்குறீங்க அவன் உடம்புல என் தம்பி ரத்தம் ஓடுது இல்லீங்க நீங்க இந்த ஊர்ல ஜாதிங்கிற மதில் செவர் எழுப்பி வச்சிருக்கீங்க இவன் மாசானியோட மகங்கிறதுனால குடும்பம் இந்த ஊரும் மாசானிக்கு பெரிய பாவம் பண்ணிடுச்சு அதுக்கு நாங்க பரிகாரம் தேடிக்க வேண்டாமா விஸ்வ சாமியோட கண்ணு மட்டும் இல்ல இந்த ஊரோட கண்ணியே திறந்துட்டா இன்னும் எங்க மேல ஒரு நம்பிக்கை இல்ல என் பொண்ணிய இவருக்கு கொடுத்து என் சொந்த மாப்பிள்ளை ஆக்கிக்கிறேன் இன்னும் என்னப்பா சொந்தம் இல்ல பந்தம் இல்லன்னு ஏங்கிட்டு இருக்கியே இப்ப உனக்கு எல்லா சொந்தமும் கிடைச்சு போச்சே அவங்க கூட போப்பா நீங்களும் எங்க கூட தான் இருக்கீங்க
இப்படி வந்து சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.